ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மிடில் கிளாஸ் சிஸ்டர்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி ஓனம் ஸ்பெஷல் ரெசிபீஸில் 12வது நாள் கூட்டுக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கூட்டுக்கறி செய்கிறதுக்கு 1/2 கப்பு கடலை ஓவர் நைட்டு ஊற வச்சு வச்சுருக்கோம். இப்போ நம்ம அதை வேக வைக்கணும். கடலை கூட 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பும் போட்டு 5 விசில் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். கடலைக்கு மேலே தண்ணி நிற்கட்டும். கூட்டுக்கறி செய்ய நம்ம இப்போ எடுத்துருக்கிற காய்கறி சேனைக்கிழங்கு, வெள்ளரிக்காய், வாழைக்காய் 1 பீஸ் எடுத்திருக்கோம், வாழைக்காய் 2 எண்ணெய் எடுத்திருக்கோம். இப்போ இது வேக வைக்கணும். நம்ம சேனை வந்து சீக்கிரம் வேகாது ஒரு சிலது, அதனால் நம்ம முதல்ல சேனை வேக வச்சிடலாம். சேனை கூட வேக வைக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், நார்மல் சில்லி பவுடர் தான், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு போட வேண்டாம், வேகட்டும், இல்லைன்னா உப்பு போட்டால் சிலப்பம் வேகாது. கூட்டுக்கறிக்கு சேனையும் கடலையும் வெந்துட்டுருக்கு, அந்த டைமில் நம்ம தேங்காய் அரைக்கணும். கொஞ்சம் தேங்காய் அரைச்சி எடுக்கணும், அப்புறம் கொஞ்சம் வறுத்து போடணும். நம்ம முதல்ல நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துடலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து ரொம்ப மையாவும் இல்லாமல் ரொம்ப குறகுறப்பும் இல்லாமல் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ சேனை நல்லா கொதிச்சு அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த பாக்கி காய்கறி போட்டுடலாம். சேனை வெந்துருச்சுன்னா இது எல்லாமே வெந்துடும். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். தேங்காய் அரைச்சிட்டோம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து மாற்றி வச்சிடலாம். கடலை வெந்துருச்சு, நம்ம மாற்றி வச்சிட்டோம். காய்கறி வெந்துட்டுருக்கு, அந்த டைமில் நம்ம தேங்காய் வறுத்து எடுத்துடலாம். அதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் கோகனட் ஆயில், 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம். கடுகும் ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. 2 டேபிள்ஸ்பூன் உளுந்து, கூடவே 3 வத்தல் கிள்ளி போட்டுடலாம். உளுந்து நல்லா கோல்டன் கலர் ஆகட்டும். காய்கறி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஒரு சேனை எடுத்து பார்த்தா போதும், அது வெந்துருச்சுன்னா எல்லாமே வெந்திருக்கும். நல்லா வெந்துருச்சு, ஆஃப் பண்ணி மாற்றி வச்சிடலாம். இப்போ வெந்து வரும்போது இவ்வளோ தண்ணிக்கணும், இல்லைன்னா ட்ரை ஆயிரும். உளுந்து நல்லா பொன்னிச்சு. இப்போ கருவேப்பிலை, அது திருவின தேங்காய் 1 கப்பு சேர்த்துடலாம். இப்போ தேங்காய் நல்லா பொன்னிற ஆகணும். நல்லா குறைச்சி வச்சு சிம்மில் போட்டே வறுத்து எடுத்துருங்க. கடலை வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த வேக வச்ச காய்கறி கூட சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடலையில் உள்ள தண்ணி நல்லா கொதிக்கட்டும், எல்லாமே நல்லா மிக்ஸாக நல்லா கொதிக்கட்டும். அது கூட இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் மிளகு தூள் சேர்க்குறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்கட்டும். கடலை சேர்த்து நல்லா கொதிச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் சேர்த்துடலாம். அதுவும் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதி வரட்டும். வறுத்துட்டே இருக்கோம். லைட்டாக தான் செவந்துருக்கு, இன்னும் நல்லா செவக்கணும். உளுந்து செவந்த அளவுக்கு இப்போ தேங்காவும் நல்லா செவந்துருச்சு. தனியாக மாற்றி வச்சிடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. இந்த அளவுக்கு கிரேவி போதும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காவை இதோட சேர்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மொத்த தீ ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இப்போ தேங்காய் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ கூட்டுக்கறி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம், ரெடி ஆயிடுச்சு.
இப்போ உப்பையும் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். டேஸ்டியான ஓணம் ஸ்பெஷல் கூட்டுக்கறி ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்க்கும்போது இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ஓணம் ஸ்பெஷல் ரெசிபீஸோடு நாங்கள் வரோம். பாய்.